ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாடர்ன் மேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஹாய் நான் தான் உங்கள் மாடர்ன் மேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வி நீட் யுவர் லவ் வி நீட் யுவர் சப்போர்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெல்பி இங் எபிசோடில் புக் ரிவ்யூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த புக் ரிவ்யூஸ் வந்து நார்மலாக அந்த டீட்டெயிலான புக் ரிவ்யூ மாதிரி இல்லாமல் பாயிண்ட் பாயிண்ட்டாக ஹைண்ட் அவுட் பண்ணி டீட்டெயில் பண்ணுற மாதிரி இல்லாமல் இல்லை ஒரேடியாக சுருக்கமாக சொல்லாமல் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ரியலாக நடக்கிற ஈவெண்ட்டோட கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி அந்த தீம் ஐடியாலஜி மாறாமல் உங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி அந்த புக் ஃபூராக ரிவ்யூ பண்ணலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண ஃபோர் புக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் பை ஜெஃப் கெல்லர் இந்த புக்கில் மொத்தம் மூணு பார்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் ஒன் சக்ஸஸ் பிகின்ஸ் இன் த மைண்ட் பார்ட் டூ வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் பார்ட் த்ரீ ஹெவன் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹோ ஆக்ட் இது பார்ட் ஒனில் அஞ்சு லெசன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூவில் மூணு லெசன் பார்ட் த்ரீல நாலு லெசன் ப்ளஸ் ஒரு கன்க்ளூஷன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லெசன் இருக்குது மொத்தம் பதிமூணு ஸ்டோரிஸ் அதை சொல்லி அந்த புக்கோட தீம் ஐடியாலஜி மாறாமல் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சீரீஸை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்ட் ஒனில் சக்ஸஸ் பிகின்ஸ் இன் த மைண்ட் அதில் லெசன் ஒன் யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் விண்டோ டு தி வேர்ல்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்டோரி டைம்குள்ளே போகலாம் எல்லாம் ஸ்டோரி கேட்குற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க ஓப்பன் பண்ணா ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஜெயிலில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவன் என்ன காரணத்துக்காக ஜெயில் போனால் என்ன பண்ணிட்டு போனாலாம் கேட்காதிங்க ஒரு சின்ன பையன் ஜெயிலில் இருக்கான் அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஓகேவா அவன் பேர் கிட் ஜெயிலில் இருக்கான் அந்த ஜெயில் ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் செவ்ரு வெளிச்சமே வராது மூச்சு விடுறதுக்கு மட்டும் சின்னதாக அங்கே ஒருத்தவளை அந்தலையும் வெளிச்சம் வரதில்லை ஃபுல்லாக இருட்டாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உக்காந்துருக்கான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு சரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கக்கல் மட்டும் வீக்காக இருக்குது அதை ஆட்டி ஓப்பன் பண்ணால் பக்கத்து செல்லில் இருக்கவங்க ஒருத்தவங்க கூட வந்து பேசுகிற மாதிரி அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைட் இமேஜினரியாக நம்ம ரெண்டு பேர் கொடுத்துக்கலாம் கிட் அண்ட் கைட் ஓகேங்களா பக்கத்து சில்லருக்கு அவங்களோட வந்து பேசுகிறான் அவர் சொல்கிறாரு இது மாதிரி என் பேர் கைட்டுப்பா உன் பேர் என்ன போகும்னு சொல்லி கேட்டால் என் பேர் கிட்டுங்க இவன் ஒன்றே சொல்கிறான் இந்த ரூம் ஒரே இருட்டாக இருக்குங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல ஒரே டிப்ரெஷனாக இருக்குது எங்கள் அம்மா என்ன பார்க்க வரல ஏகப்பட்ட ப்ராப்ளம் என்ன புதிட்டு எதுக்கு ஜெயிலில் போட்டாங்கன்னே தெரில நான் எந்த தப்புமே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்கிறான் ஒன்றே அவர் கைட்டு என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் சரியாக பேரும் அம்மா ஒன்று பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரமாக நீ வெளியில் போயிடலாம் எதுக்கும் பயப்படாத தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கார் உடனே கிட்டுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிறது உடனே கைட்டு கேட்குறான் கைட்டு உங்களுக்கு அங்கேருந்து வெளி உலகம் தெரியுதா அப்படின்னு சொல்லி உடனே கைட்டு நான் சொல்கிறேன் வெளில தெரியுதுப்பா சரி வெளி உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோடனையும் நம்ம கைட்டு கற்பனை ஊற்று மாதிரி வெளில தம்பி அது இருக்குது தம்பி மரம் இருக்குது ஆறு ஓடுது மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு கார்டன் இருக்குது பூ பூத்து இருக்குது பட்டாம்பூச்சி இருக்குது பறவைங்கள்லாம் பறந்துகிட்டு இருக்குது மாதிரி நமக்கு ஒரு இமேஜினேஷனில் இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் வாழணும் ஒரு மவுண்டன் ஒரு தனி வீடு சலன்னு ஆறு பக்கத்தில் பிடிச்சவங்களோட இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு கேட்டோனையுமே கிட்டுக்கு வரே ஆனந்தம் ஓ வெளியில் இவ்வளோ அழகாக இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்காங்கிற மாதிரி திந்திச்சிட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த பதிமூணு நாள் எப்படி போச்சுன்னே தெரில அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அந்த பதிமூணு நாளை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் இப்போ டக்குன்னு அவங்க அம்மா வந்து வாடா கண்ணா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே நம்மளால் என்ன சொல்கிறான் இந்த மாதிரிமா கைட்டுன்னு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார் கைட்டுன்னு சாரி ஃப்ரெண்ட்ஸ் கைட்டுன்னு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார் அவர் தான் என்ன பார்த்துட்டு இருந்தார் நான் அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடட்டோம்னு சொல்லி கேட்குறேன் சரி அம்மாவை போய் பார்த்துட்டு வட்டான்னு சொல்கிறாங்க ஒன்று ஜெயிலில் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு நம்மால் போய் பார்த்தா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை ஹாலிவுட் சினிமாவில் வர மாதிரி ஒரு ட்விஸ்ட் பார்த்தா கைட்டுக்கு கண்ணு தெரியாதாம்மா ஏன் கைட் இஸ் பிளைண்ட் நம்மளுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன் அப்புறம் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குது இதாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட பாருங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவானதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியோட மாரல் சொல்கிறாங்க அதுதான் இந்த லெசன் ஒன் யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் விண்டோ டு தி வேர்ல்டு நம்ம எப்படி காரில் போகும்போது பனி அடிச்சிச்சின்னா விண்டோ இதாகிடும் ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகிரும் வண்டியில் அடிக்கடி மிரர் சரியாக தெரியாமல் போயிடும் பனி படர்ந்துக்கும் மழை பேஞ்சா இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு நடக்கிற டிப்ரஷன் நெகட்டிவ்ஸ்னால நம்ம விண்டோஸும் இந்த மாதிரி ஆயிரும் ஒன்னே நம்ம எப்படி வைப்பரை தட்டி காரை க்ளீன் பண்ணுறோமோ நம்ம கண்ணாடியை தொடச்சி நம்ம முகத்தை பார்த்து தலை சீவிரமோ அந்த மாதிரி உங்கள் மைண்டை எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கோங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு அப்படின்னு சொல்லி இந்த லெசன் ஒன்றில் சொல்கிறாங்க சரி இதுதான் டிஃப்ரெண்ட்டாக உங்கள்கிட்டவங்களை வந்து சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நார்மலாக வேர்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஐடியாலஜி மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் லெசன் ஒன் இன்னும் ஃபர்தரான எப்பி சொல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மாடர்ன் மேன் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் விண்டோ டு த வேல்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்